இன்னைக்கு நம்ம வீடியோல ஓப்போ நோ 8 விவோ v25 ப்ரோ 5G இந்த ரெண்டுத்துக்கான டெடிக்கேட்டட் கேமரா கம்பேரிசன். ஏன்னா இந்த ரெண்டு போனுக்கான டீடைல்டு கம்பேரிசன்ல அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த ரெண்டு போனுக்கும் கேமரால தான். கேமரால இந்த ரெண்டு எதுக்காக பெஸ்ட்டுங்கிற டவுட் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா கண்டிப்பா உங்களுக்கு டீடைலா வந்து புரியும். எந்த போனை நீங்க எந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக சூஸ் பண்ணலாம்ன்ற தெளிவா வந்து சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் ரெண்டு ஃபோனோட ப்ரைமரி டீஃபால்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது. ரெண்டுமே நல்லா வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. ஓப்போன்னு பார்க்கும்போது நேச்சுரல் அவுட்புட் வந்திருக்கு. விவோவில் கலர் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. மற்றபடி டைனாமிக் ரேஞ்சும் இமேஜ் குவாலிட்டியும் ரெண்டு ஃபோன்லையுமே ஈக்குவலாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. அண்ட் இப்போ விவோன்னு பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த இமேஜஸ் பார்த்தாலே தெரியுது. இந்த க்ரீன்லாம் நல்லா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காமிக்குது. பூஸ்டட் இமேஜ் உங்களுக்கு பிடிக்கும்னா விவோ அவுட்புட் நல்லாயிருக்கும். ஓப்போன்னு பார்த்தோம்னா ஒரு நேச்சுரல் அவுட்புட் தான் வந்து கொடுக்குது. டைனாமிக் ரேஞ்சுமே இங்கே நல்லாயிருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ரெண்டு ஃபோன். அல்ட்ரா வைட்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே நல்லாயிருக்கு. ஃபீல்ட் ஆஃப் வியூ, கிளாரிட்டி எல்லாமே பெட்டராக வந்துருக்கு. திரும்பி நம்ம அங்கே பார்த்த மாதிரி விவோ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுது, ஓப்போ ஒரு நேச்சுரல் அவுட்புட் வந்து தருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சன் ஃபேஸ் பண்ணிலாம் எடுக்கிறோம்னா விவோ கொஞ்சம் வந்து நல்லா பண்ணுது, ஓப்போ கொஞ்சம் வந்து அப்படியே பிளாக் வந்து பண்ணிடுது. அதில் மட்டும் விவோ கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. மற்றபடி ரெண்டுமே வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த வித்தியாசமே வந்து கிடையாது. அண்ட் 2x ஃபோட்டோஸ்னு வரும்போது நமக்கு வந்து ஓப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து கொடுக்குது. விவோவை கம்பேர் பண்ணும்போது விவோவில் கொஞ்சம் வந்து கம்மியாக வந்திருக்குது. திரும்பி 5x பார்த்தோம்னாலும் அதே தான், ஓப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. ஃபோட்டோஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோனும் நல்லாயிருக்கு. விவோ பூஸ்டட் அவுட்புட், நமக்கு ஓப்போ நேச்சுரல் அவுட்புட். ஜூம்னு பார்க்கும்போது ஓப்போ வந்து பெட்டராக இருக்குது. அண்ட் போர்ட்ரேட் மேக்ரோ ஷாட்ஸ்லாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டுருக்கீங்க, இதுலேயுமே நமக்கு ரெண்டு ஃபோன்ஸும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. கொஞ்சம் கலர் பூஸ்டிங்கோட விவோ இருக்குது, ஓப்போ வந்து நேச்சுரல் அவுட்புட்டோடு வந்திருக்கு. பட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. செல்ஃபீஸ்னு பார்க்கும்போது ஓப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பெட்டராக கொடுக்குது. ஸ்கின் டோன்ஸ்லேருந்து எஜ் டிடெக்ஷன்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்குது. அதே விவோன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அப்படியே ஸ்கின்னை வந்து ஸ்மூத்துன்னு வந்து பண்ணிடுது விவோ. அது மட்டும் தான் ஒரு சின்ன நெகட்டிவ், இது ஒரு பக் தான் வந்து அப்டேட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நைட் மோட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக விவோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது ஓப்போவோட இமேஜஸ் நல்லாவே இருந்தாலும் விவோ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்காக டீட்டெயில்டாக வந்திருக்கு. நாய்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டு ஃபோனுமே நல்லா பர்ஃபார்மர் தான். பட் விவோ வந்து நைட் மோடில் கொஞ்சம் நல்லா பண்ணுது. டே லைட்டில் ஓப்போ வந்து நல்லா பண்ணுது. ஃபோட்டோஸ்னு வரும்போது ஓப்போ ரெனோ 8ல 4K 30fps சாம்பிள், 4K 60 வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் ஸ்டெபிலைசேஷனுமே வந்து கிடையாது. பட் டைனாமிக் ரேஞ்சும் வீடியோவோட குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஓவரால் நல்ல சூப்பரான இமேஜ். பட் நமக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்து இல்லை. ஸ்டெபிலைசேஷன் வேணால் நம்ம 1080p வந்து போகணும். ஓப்போ ரெனோ 8ல 1080p 60 சாம்பிள் இப்போ அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். முன்னைக்கு இப்போ ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் வீடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் வந்து டவுன் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே டைனாமிக் ரேஞ்சு சாம்பிள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் v25 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து இப்போ இருக்குன்னு வந்து பாருங்கள். ஓவரால் ரெண்டுமே நல்லா வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. விவோ v25 ப்ரோவில் இப்போ 4K சாம்பிள் 60fps வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆனில் வந்து கிடையாது. அண்டு குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைனாமிக் ரேஞ்ச் வந்து நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ்மே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுதுன்னு வந்து பாருங்கள். இப்போ விவோ v25 ப்ரோவில் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக 1080p 60fps வந்து ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. டீடைல்ஸ் ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் நல்லா நாய்ஸ் வந்துருக்குது. ஆடியோ வந்து கிளியராக இருக்காங்கிறத கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஓப்போ ரெனோ 8ல செல்ஃபி கேமரா 1080p வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு 60fps. இப்போ ஸ்டெபிலைசேஷன் வந்து நான் ஆன் பண்ணல, அடுத்து ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணுறேன். அதுக்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் விவோ v25 ப்ரோவோட இதோட செல்ஃபி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கமெண்ட் அலி பண்ணுங்கள். டைனாமிக் ரேஞ்ச் வைஸ் நல்லாவே வந்திருக்கு. ஓப்போ ரெனோ 8ல இப்போ செல்ஃபி கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். போன ஃபுட்டேஜுக்கு இதுக்கும் ஸ்டெபிலைசேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் டைனாமிக் ரேஞ்ச் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் வந்து இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. விவோ v25 ப்ரோவில் செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆனில் வந்து இருக்குது. 1080p 30fps வந்து இப்போ ஸ்விட்ச் வந்தாயிருக்கு. ரியர்லேருந்து 30fps வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் டைனாமிக் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் வாக் பண்ணுறேன். நல்லாவே வந்துருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் அலி பண்ணுங்கள். ஆடியோ குவாலிட்டி எல்லாமே விவோ v25 ப்ரோவில் ஹஸ்டிஆர் வீடியோ 4K 30fps சாம்பிள் இது வந்துருக்கு. முன்னைக்கு இப்போ வந்து டைனாமிக் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்டெபிலைசேஷன் வந்து இல்லை, சுத்தமாக வந்து கிடையாது. ஃபஸ்ட் இயர் வீடியோக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் என்ன 1080p தான் நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து ஆகணும். நல்லா வந்துருக்குது.
ஓப்போ ரெனோ 8ல செல்ஃபியில ஏ கலர் போர்ட்ரேட் வீடியோ விவோ V25 ப்ரோனால பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்ல இதுவுமே வந்து ஒண்ணு. அண்ட் இது வந்து நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் அக்யூரசி வந்து மிஸ் ஆகுது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ல ஒன்று ஒன்று எடுத்துட்டு வரும்போது. பட் நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் தான், ஒரு ஃபியூச்சர் தான், ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே வந்து பண்ணுது. ஓப்போ ரெனோ 8ல செல்ஃபியில போர்ட்ரேட் வீடியோ இது நம்மளால விவோலையுமே வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் எந்த அளவுக்கு ரெண்டுமே வந்து பண்ணதுன்னு பாருங்க. இப்போ நான் ரெனோ 8ல ரெக்கார்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் எஜ் ரிடக்ஷன்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அண்ட் ஆடியோ குவாலிட்டி முக்கியமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா பேக்ரவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த சாம்பிள் வந்து ரெனோ 8ல 1080p 64fps ல போர்ட்ரேட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் மொபைல் எடுத்து வரும்போது இது எந்த அளவுக்கு எஜ் ரிடக்ஷன் நல்லா பண்ணுதுன்னு வந்து பாருங்க. போன டைம் பண்ணதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு, அதாவது விவோ பண்ணதுக்கும் ஓப்போ பண்ணதுக்கும் எந்த அளவுக்கு அக்யூரசி வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க. இங்கேயுமே நம்மளால அந்த போக்கா எஃபெக்ட் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். இதை விட ரெனோ 8க்கு என்ன அட்வான்டேஜ்னா போக்கா ஃபிளாரும் ஏ கலர் போர்ட்ரேட் வீடியோவும் இருக்கு. அந்த சாம்பிள் நீங்க வந்து பாத்துருப்பீங்க, அது வந்து விவோல வந்து கிடையாது. அண்ட் மற்றபடி ரெண்டுமே வந்து வீடியோகிராஃபில நல்லாவே வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. இப்ப நீங்க பாக்குற சாம்பிள் விவோ V25 ப்ரோல ரெக்கார்ட் இருக்கு போர்ட்ரேட் வீடியோ செல்ஃபில. அண்ட் எப்படி பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் வந்து பாருங்க, ஓப்போ கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. எஜுகேஷன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்லா தான் வந்து பண்ணுது, ரெண்டுமே ஒரு சில இஷ்யூஸ்மே இருக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எடுத்து வரும்போது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய நாய்ஸ் வந்துருக்குது, எப்படி கிளியரா கேக்குதா இல்லையாங்கிறத பாருங்க. ரெண்டு போன்ஸ் எது பெட்டரா இருக்குன்னு கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாம்பிள் விவோ V25 ப்ரோ வந்து ரெக்கார்ட் இருக்கு. இது வந்து போர்ட்ரேட் சாம்பிள் வந்து ரெக்கார்ட் இருக்கு. 1080p 24fps ரெக்கார்டாவது. நான் இப்போ அந்த மொபைலில் எடுத்துகிட்டு வரும்போது எப்படி வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுது, எஜ் ரிடக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் வந்து பண்ணுது, பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. இதுக்கும் ரீனோ 8ஓட சாம்பிளுக்கும் எந்தளவுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத பாருங்க. அடுத்து அதோட போர்ட்ரேட் வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. இதுவுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இந்த போர்ட்ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்க முடியும். விவோ V25 போல செல்ஃபியில ஏ சூப்பர் நைட் ஆன் பண்ணி இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 1080p சாம்பிள் அண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்லா தான் பண்ணும், நானும் பார்த்துட்டேன் நிறைய இதில். அண்ட் ஓவரால் கன்க்ளூஷன் பார்க்கும்போது இப்போ நமக்கு விவோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபியில ஃபோட்டோஸ்ல மட்டும் கொஞ்சம் ரெனோ 8ஓட கம்மியாக இருக்கு. மற்றபடி வீடியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஓவரால் நைட் மோட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக விவோ வந்து பெட்டர் இருக்கு. அதே மாதிரி டே லைட்னு பார்க்கும்போது நமக்கு வந்து விவோவில் வந்து ஸ்டெபிலைசேஷனும் வீடியோவோட அவுட்புட்டுமே ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் விவோ சூஸ் பண்ணிங்கன்னா நைட் மோட் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் செல்ஃபியில் வந்து வீடியோகிராஃபி அண்ட் ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோகிராஃபி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விவோ V25 ப்ரோ ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். செல்ஃபியில் மட்டும்தான் ஒரு சின்ன வந்து மிஸ்டேக் வந்துருக்கு, அதுவுமே அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் வந்து ஆகிடும். ஸோ ஓவரால் கேமரான்னு பார்க்கும்போது ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது விவோ ஒரு சில இடங்களில் நல்லாவே வந்து பண்ணுது. அதுக்குன்னு ஓப்போவோட கேமரா மொக்கையும் கிடையாது, அதுவுமே நல்லா தான் இருக்குது. கம்பேரிசன் பார்க்கும்போது விவோ கண்டிப்பாக ஒரு எஜ்ஜோட வந்து ஒரு குட்டி வின்னர்னு கூட சொல்லலாம். விவோ V25 ப்ரோவில் ஏஐ சூப்பர் நைட் வீடியோ நைட் மோட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோகிராஃபியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெனோ 8ஐ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே விவோ தான் வந்து வின்னர் நைட் மோட் பர்ஃபார்மன்ஸில். இப்போ நைட் மோட் நம்ம ஆன் பண்ணியிருக்கும்போது அப் டு 2x வரைக்கும் நம்மளால் வந்து ஜூம் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு, மை குவாலிட்டிலாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா காத்தெல்லாம் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் வைஸ்மே கிளாரிட்டி வைஸ்மே ரொம்ப வந்து நல்லா இருக்கு, கண்டிப்பாக அது விவோ தான். நைட் மோட் வீடியோகிராஃபி நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாம்பிள் ஓப்போவில் நைட் மோட் வீடியோ ஆன் பண்ணி இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் விவோ ஸ்லைட்டாக வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஓவரால் ரெண்டு ஃபோன்ஸோட கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்த்துருப்போம், ரெண்டு ஃபோன்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. விவோ ஒரு சில எட்ஜஸ் இருக்கு, ஓப்போ ஒரு சில எட்ஜஸ் இருக்கு, பட் ஓவரால் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து விவோ V25 ப்ரோ தான். பட் ஓப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில இடங்கள் நல்லாவும் வந்து பண்ணுது அண்டு நல்லா வந்து காம்படிட்டிவாக வந்து இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஓப்போ ரெனோ 8ஐ வந்து சூஸ் பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு கேமரா வைஸ் எல்லா இடங்கள்லையுமே சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் ஒரு சில நிறைய ஃபியூச்சர்ஸுமே வந்துருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல கேமரா ஃபோன்ஸ் தான். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ரெண்டு ஃபோன்ஸில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரு நல்ல கேமரா ஃபோன் தான். உங்கள் பட்ஜெட் வச்சு எது நல்ல ஃபோன் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வந்து 30,000 தான் வந்து இருக்குது, 27 கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்க முடியுது. எனக்கு வந்து ஓவரால் எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், V25 ப்ரோக்கு ஒரு காம்படிட்டிவான ஃபோனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்போ ரெனோ 8 வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லை பட்ஜெட் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நைட் மோட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு V25 ப்ரோ வந்து நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்ல ஃபோன்ஸ் தான், உங்கள் பட்ஜெட் வச்சு அந்த இது வந்து மாறும். 20,000-30,000 கீழே வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓப்போ ரெனோ 8 வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா V25 ப்ரோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ உங்களோட கமெண்ட்ஸ் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காம வந்து லீவ் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் நைஸ் டே, பை.